श्रीमाधवांसुदाम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपाप्तचक्रं श्रीनव्यरङ्घयति वर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्चीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्चीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्भेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ले श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटीशुब्दमुद्भोत्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती शोचिष्टायां सृजनिकलितं याफलात्कृत्य भुङ्क्ते गोता तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अस्मद्गुरुभ्यो नमः नमस्सतसे। ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 30 பாசுரங்களே அர்த்த அனுசந்தானம் பண்ணுறதுக்கு முன்பாக அவதாரிகையா முதல் நாள், அதாவது தனுர்மாச ஆராதனம் பண்ணுறதுக்கு முதல் நாள் இந்த அவதாரிகை சொல்கிறதுங்கிறது நம்ம ஆச்சாரியால் ஏற்படுத்தி வச்சிருக்கிறதான ஒரு வழக்கம். அந்த வழக்கத்தை அடியொற்றி அடியேனும் அவதாரிகா ரூபமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல முற்படுகிறேன். தேகமே ஆத்மான்னு நினச்சிண்டு அந்த தேக போஷணத்துக்கே நேரத்தை செலவிட்டு பாழா போகிற தேக ஆத்மானிகளுக்கும், ஆத்மானு ஒன்று இருக்குது அது சுதந்திரன் இல்லை பரதந்திரன், பகவான் சேஷி, அந்த சேஷியினுடைய திருவடியிலே சேஷபூதனான இந்த ஜீவாத்மா கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்னு ஆத்மஸ்வரூபம் கைவந்தவர்கள் ரிஷிகள். இப்படி தேகாபிமானிகளுக்கும் இந்த ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ரிஷிகளுக்கும் பரம அணு பர்வத வாசி, அதாவது ஒரு அணு, அது ரொம்ப சின்னது, அது எப்படி இருக்குமோ ஒரு பர்வதம், உருவத்தில் எவ்வளவு வசந்திருக்குமோ பெருசாக இருக்குமோ அந்த மாதிரி தேகாத்ம அபிமானிகள் அணுவாகவும் இந்த ஆத்மஸ்வரூபம் கைவந்த ரிஷிகள் மலையைப் போலவும் பர்வதத்தை போலவும் இருக்காள். இந்த ரிஷிகளை நம் 12 ஆழ்வார்களுடன் ஒப்பிடும்போது அந்த ரிஷிகளெல்லாம் அணுவாகவும் ஆழ்வார்கள் பர்வதமாகவும் ஆயிடுகிறார்கள். அதிலேயே இந்த மற்ற ஆழ்வார்களை ஒப்பிடும்போது ஆண்டாளை ஒப்பிட்டால் ஆண்டாள் பர்வதம், மற்ற ஆழ்வார்கள்
பரமாணு. ஒரு சமயம் பாஷ்யக்காரர் ஸ்ரீரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணின்றிருந்த காலத்தில் முதலியாண்டான் உடையவரை கேட்டாராம், இந்த வருஷம் இங்கே சுவாமி திருப்பா உபன்யாசம் அடிக்கவங்களுக்கெல்லாம் சாதிக்க வேணும்னு பிரார்த்திச்சுட்டாராம். அதுக்கு பாஷ்யக்காரர் பதில் சொன்னாராம், திருப்பல்லாண்டிற்கு ஆள் கிடைக்கலும் திருப்பாவைக்கு ஆள் கிடைப்பரோ அப்படின்னு கேட்டாராம். மோவாய் எழுந்த முருடர் கேட்கைக்கு அதிகாரிகள் அல்லர், முலையெழுந்தார் கேட்க வேணும், அவர்களிலும் எம்பெருமானை தாங்கள் அனுபவிக்க வேணுமென்னிருக்கும் பணிவாச்சியர்களான பிராட்டிமார்கள் கேட்க நிலமல்ல. பல சொல்லியன் பத்து ஆழ்வார்களின் சாரபூதையாக தானே சொல்லி தானே கேட்கும் அத்தனை பத்து பேர்களுக்கும் இவள் ஒரே பெண் பிள்ளையன்னோன்னு கேட்டாராம். அந்த மாதிரி இந்த திருப்பாவனுடைய அர்த்த புஷ்டி அவ்வளவு அதி உன்னதமானது, அது எவ்வளவு சொன்னாலும் சொல்லி மாளாததான ஒரு கடல். அநாதிமாயையா சுப்தோ யதா ஜீவஹா பிரபுத்தியதேன்னு கௌடகாரிகையில் ஒரு இடம் வரும். அநாதிமாயையா சுப்தா, சம்சாரத்தில் தூங்குறவாளை எழுப்பி இதோ பார் எம்பெருமான்னு தானே தன்னை காட்ட கண்டார்கள் ஆழ்வார்கள். ஆனால் ஆண்டாளோ தானே போய் எம்பெருமானை எழுப்பி தன் குறையை அவனுக்கு தெரிவித்து அவனை ஆட்கொண்டாள். அதனால் ஆழ்வார்களான மற்ற புருஷர்கள் அந்த எம்பெருமானான புருஷனை சிநேகிப்பதுங்கிறது அது ஒரு மேட்டுமடை. இப்போது ஒரு ஆற்றுல தண்ணி போகிறது, வாய்க்காலில் தண்ணி போகிறதுன்னா மடை மேடாக இருந்தால் வாய்க்காலோட ஒசரமாக இருந்தால் தண்ணி அதில் ஏறாது. ஆனால் ஒரு ஸ்திரீ புருஷனை சிநேகிப்பதுங்கிறது பள்ள மடை, அது மடையை திறந்த உடனே கட கட கடன்னு பாஞ்சி விடும். இதர ஆழ்வார்களுக்கும் ஆண்டாள்களுக்கும் ஆண்டாளுக்கும் அத்தனை தான் வாசி. அதனால் இந்த மற்ற ஆழ்வார்களுடைய 22 பிரபந்தங்களை காட்டிலும் ஆண்டாளுடைய திருப்பாவை இருக்க அது ரொம்ப வசதி. அது ஏன் ஏத்தம்னா, சேஷமாயிருக்கிற இந்த ஜீவாத்மாவானது அனர்த்தப்படாதபடி அனுரூபமான கைங்கரியங்களெல்லாம் பண்ணும்படியாக அந்த திருப்பாவை ஆக்கி விடுவதாலே அந்த திருப்பாவைக்கு ஏத்தம். மார்கழி நோன்பு நோன்புன்னு ஒன்று பண்ணுறா. இதுக்கு மூலம் எங்கே இருக்குன்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் ஹோலாகாதிகரண நியாயம்னு ஒரு நியாயத்தை சொல்கிறா. அது சிஷ்டாச்சாரம். இந்த சிஷ்டாச்சாரத்தை அது சாஸ்திர சம்மதம் இல்லைன்னா அனுஷ்டிக்கலாமோங்கிறத ஒரு வைதிகாலிடத்தில் ஒரு சர்ச்சை வந்தது. அப்போது மேலையார் செய்வனகள்னு ஆண்டாளே சொல்கிறா. அதனால் நம்ம பெரியவா எதை அனுஷ்டித்தாலோ, இப்போது பல குடும்பங்களில் காரடையா நோன்புன்னு அந்த பங்குனி மாதத்து ஆரம்பிக்கும்போது அந்த சரடு பண்டிகை கட்டிக்கிறாளே அது காரடையா நோன்பு. இது எந்த சாஸ்திரத்தில் சொல்கிறதுக்கு பொங்கியும் இல்லை. அப்புறம் அந்த புரட்டாசி மாதம் திருவேங்கடவனுக்கு மாவிளக்கு ஏற்றுறாளே இது எந்த சாஸ்திரத்தில் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த தை மாதம் ஆடி மாதம் புத்துக்கு பால் தெளிக்கிறாளே இது எந்த சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு இல்லை. இது மாதிரி நவராத்திரி குழு 10 நாள் வைக்கணும்னு எந்த சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு? ஒன்றுலேயும் இல்லை. அது சாஸ்திர சம்மதம் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நாம் இன்றைக்கும் பெரியவாளும் அனுஷ்டிச்சுக்கிறதா தெரியறதோனோ. அதனால் இது ஒரு நோர்க்கின்றோங்கிற வியாஜத்தினாலே ஒரு பொய்யினாலே இவா இந்த ஐப்பாடிகள்லாம் கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்துக்கு அவனை கூடுவதற்கு ஆசைப்படுறா. அப்போது இந்த மாதிரி பொய் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், விவாகத்திலேயும் மரண தசையிலேயும் பொய் சொல்லலாம், பாபம் இல்லை.
அதனால் ஒரு தோஷம் சம்பவிக்காது. இது ஹோளாகாதிகரண நியாயம்னு பாகவத்தில் சொல்லிருக்கிறதுனாலே அந்த ஹோளை என்னன்னு பார்த்தா அது ஒரு வசந்தோத்சவம். பால்குண மாதம், அதாவது பங்குனி மாதம், பௌர்ணமாசி அனந்தரமாக வரதான அந்த பிரதமையில் அனுஷ்டிக்கிறதான ஒரு உற்சவம். ஆண்டாளானவள் அந்த உற்சவ மகா அந்த ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லிருக்கிறதான உற்சவ அந்த ஒரு உற்சவத்தை தன்னுடையதான அனுஷ்டானத்துக்கு ஏற்றதாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறார். வடபத்திர சாயினுடைய வடிவழகிலே நித்தியம் ஈடுபட்டவள் அவள். கண்ணனுடைய பால சேஷ்டிதங்களையெல்லாம் பெரியாழ்வார் கூற கேட்டவள். அப்படி கேட்டதுனாலே அந்த கண்ணனம்பெருமானையே தான் மணக்க வேணும் என்று உறுதியான எண்ணம் கொண்டவள். அவளே ஒரு பாசுரத்தில் சொல்கிறா, வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடையாழி சங்கு தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன். அவளுக்கு என்ன வருத்தம் ஆண்டாளுக்குன்னா, ஐயோ அடியேன், கிருஷ்ணன் வாழ்ந்ததான துவாபர யுகத்திலே பிறந்து வாழவில்லையேன்னு வருத்தப்படுறாளாம். அல்லது சரி, கலியுகத்தில் பிறந்தது தான் பிறந்தோம், அப்போ இந்த கோகுலம் எங்கே இருக்கோ, யமுனாநிதி தீரம் எங்கே இருக்கோ, கோவர்தனம் எங்கே இருக்கோ, அந்த வட மதுரையிலையாவது பிறந்தோமா? இல்லை அடியன், ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன பிறந்தேன்? ஐயோ, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த கிருஷ்ணன் உலாவியதான கோகுலமும் யமுனாநதி தீரமும் கோவர்தனும் இல்லையேன்னு வருத்தப்படுறாளாம். சரி, இது இல்லைன்னா கூட இப்போ ருக்மிணி மாதிரி ராஜகுமாரியாக இருந்தால் கிருஷ்ணனே வந்து கைத்தாங்கலாக தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணிப்பானே, தான் அப்படி அரசகுமாரியாகவும் இல்லையேன்னு வருத்தப்படுறாளாம். சுயம்பரமும் இல்லை, அந்த சுயம்பரத்துக்கு அந்த சுல்கம்னு வச்சுருக்காளே, அதாவது ஒரு இதை போட்டி வச்சுருக்காளே, அதுவும் இல்லை. ஜனகபுத்திரியான மைதிலியைப் போல ராமன் வளைப்பதற்கான சிவதனுசு இல்லையே. இல்லை, நப்பின்னையைப் போல அடக்குவதற்கு ஏழு ரிஷபங்கள் இல்லையே. மானசீகமாக புதுவையே ஐப்பாடியாகவும் புதுவை பெண்களான தன் தோழிமார்களையெல்லாம் இடைச்சிகளாகவும் வடபெருங்கோயிலை நந்தகோபன் திருமாளிகையாகவும் அதில் நித்தியவாசம் செய்யும் வடபத்திரசாயியான எம்பெருமானை கிருஷ்ணனாகவும் பாவிச்சா, அந்த ஆட்சிமார்களுக்குடையதான இடைப்பேச்சும் உடை நாற்றமும் தன்னிடத்திலே ஏறிட்டு கொண்டாள். பாசுரங்கள் திருப்பாவை ஒன்று பின்னால் ஒன்று அத்தியற்புதமாக பாட ஆரம்பித்தார். கிருஷ்ணனை அடைய வேணும் என்றிருப்பவள் பழந்தமிழ் இலக்கியங்களிலே சொல்லப்படுறதான மடலூறுதல் என்பதை செய்ய வேணும். ஆண்டாள் மடலூராது திருப்பாவை நோற்றது ஏன்னு கேட்டார். ராஜமகிஷி உஞ்ச விருத்தி ராஜாவுக்கு அவத்தியமிரேன்னா, அதாவது ஒரு ராஜா ஒரு ராணி போய் உஞ்சவிருத்தி பண்ணால் அது ராஜாவுக்கு கேவலம் இல்லையா? அதனாலே தான் மடலூர்ந்தால் அது ஸ்தோத்ரிய பிராமணோத்தமரான அந்த தன் தகப்பனாரான பெரியாழ்வாருக்கு இழுக்குன்னு நினச்சாலாம், அதனால் மடலூரவில்லை. நாராயணிடத்திலே பறை பறையினே கேட்குறா. பறைங்கிறது ஒரு வியாஜம், அதாவது உபாயத்தை தான் பறையன்னு சொல்கிறார். கிருஷ்ணனை கூடுதல் அவனுடைய சம்சலேஷம் இருக்கே, அதான் கைங்கரியம், அதுதான் அவள் பிரார்த்திக்கிற பலன். சதுர்வேதங்களுக்கும்
எப்படி அது அதற்கு உபனிஷத்து இருக்கிறதோ அதே போல 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு திருப்பாவை என்பது உபனிஷத்து. ஏன்னா உபனிஷத்தை ராத்திரியில் சேவிக்கிறது இல்லை, திருப்பாவையும் அதே மாதிரி ராத்திரியில் சேவிக்கிறது இல்லை. இந்த திருப்பாவையாகிய உபனிஷத் மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம். இப்போது நாம் ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணணும், அப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல தியான ஸ்லோகம் சொல்கிறோமோனோ. அந்த மாதிரி இந்த திருப்பாவைங்கிறதான உபனிஷத் மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம் பராசர பட்டருடைய தனியனான நீலாதுங்க ஸ்தனகிரிடிங்கிறது. பராசர பட்டர் பேரை சொல்லக்கூட நமக்கெல்லாம் தகுதி இல்லை, ஏன்னா அப்படிப்பட்ட மகானுபாவர் அவர். ஒரு சமயம் முதுகில் ஒரு ராஜப்பிளவைன்னு சொல்லுவா, ஒரு கட்டி, அந்த கட்டி வந்து ரொம்ப உபத்திரவம் பண்ணித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். சிஷ்யாள்லாம் என்ன சுவாமிக்கு இப்படி நேர்ந்துடுத்தேன்னு அவளும் வருத்தப்பட்டா. அப்போ அவள்கிட்ட பட்டர் சொன்னாராம், அடியனுடைய பிராரப்த கர்மத்தை கழிப்பதற்கு பகவான் அருளிய அருட்பிரசாதம் இந்த ராஜபளவை கட்டினாராம். அப்போவும் அந்த பகவான் கிருபையாக என்னுடைய பாபம் கழியறதுக்காக எனக்கு இந்த ராஜபளவைங்கிற கட்டியை கொடுத்துருக்கான்னு சொன்னால் எவ்வளவு அந்த ஆத்ம மனோபாவம் எப்படி இருக்குன்னு பார்க்க. அது மட்டும் இல்லை, சிஷ்யர்கள்லாம் நிர்பந்தப்படுத்தி இதை அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கணும், இதை ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த கட்டியை அப்படின்னார். இவருக்கு இஷ்டம் இல்லைன்னாலும் இந்த பாகவதோத்மாள் இவ்வளவு பேர் பிரார்த்திக்கிறாளேங்கிறதுக்காக சரின்னு அரை மனசோடு ஒத்து விட்டார். அதுவோ அனஸ்தீஷியாங்கிறலாம் இல்லாத காலம். அந்த மருத்துவன் சொல்கிறான், இது ரொம்ப வலிக்கும், இந்த ஆப்ரேஷன் பண்ணி கட்டிய இது அறுவை சஸ்திர சிகிச்சை பண்ணி அதை கட்டி எடுக்கும்போது ரொம்ப தாங்கொணாத வலி ஏற்படும், அதுக்காக உங்கள் கை காலெல்லாம் கட்டி போட்டு 4 பேரை பிடிக்க சொல்லி அந்த முதுகில் குப்புறப்படுக்க போட்டு அந்த கட்டியை அழியன் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். இப்போ வேண்டாம், நாளைக்கு காத்தால் திருப்பாவு உபன்யாசம் இருக்குது, அப்போ ஒரு 2 மணி காலம் ஆகும், உனக்கு அது போருமோனோ இல்லை 1.5 மணி நேரத்தில் பண்ணிவிடுவேன். சரி, அப்போது அந்த 2 மணி நேரம் உனக்கு டைம் கிடைக்கும், அப்போது நீ வந்து பண்ணிவிடு, ஒத்துரும் என்னை பிடிச்சிக்க வேண்டாம், கை காலெல்லாம் கட்ட வேண்டாம்னாலும். அதே மாதிரி மறுநாள் திருப்பாவை உபன்யாசம் பண்ணார். அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி அவன் எடுத்தான். இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணதிலே தெரியல, ஏன்னா ஆண்டாளுடைய திவ்ய சுசுக்தியிலே அவ்வளவு மனசு லயிச்சு போய் ஒரு பெரிய ஆப்ரேஷன் தன் சரீரத்தில் ஆறதுங்கிற அந்த நினைவே இல்லை, அந்த ஸ்மரணையே இல்லாத அந்த ஆண்டாளுடைய சீசுக்தியில் அப்படியே ஒன்றி போயிட்டாராம். அப்படிப்பட்ட அந்த பட்டரை பற்றி அவர் பேரை சொல்கிறது கூட அதனால தான் அடியேன் நமக்கு தகுதி இல்லைன்னு. பூமி பிராட்டிய பட்டர் பாடவல்ல நாச்சியார்னு வராக புராணத்தில் சொல்கிறார் வியாக்கியானம் பண்ணும்போது. அந்த வராக புராண வியாக்கியானமான பாடவல்ல நாச்சியாருங்கிறது வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் ஸ்ரீமத் ஆண்டாளே. ஆண்டாள் பூமியிலிருந்து உதித்தவள், கந்ததாதிதி கோதாம்பா, மலர் போன்று மிருதுவானவள். இந்த பராசர பட்டருடைய திருப்பாவியின் தியான ஸ்லோகம்னு சொன்னேனே, அதனுடைய அர்த்தத்தை கிஞ்சித் அனுசந்தானம் பண்ணுவோம். நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம். நீளாங்கிற பதம் முதல்ல, எம்பெருமானுக்கு முப்பெருந்தேவியர், அது முதல்ல லக்ஷ்மி பிராட்டி, அதுக்கப்புறம் பூ பிராட்டி, அதுக்கப்புறம் இந்த நீலா பிராட்டி. இப்போ ஆண்டாள் பூ பிராட்டியா அல்லது நீலா பிராட்டியாங்கிற சர்ச்சை, முடிவுறாத சர்ச்சை, அது இன்னும் போயிட்டே இருக்குது பெரியவாழ்ல. நம்ம அந்த சர்ச்சைக்கு போக வேண்டாம். நீலான்னு பட்டர் சொல்லிருக்கிறதுனால
அந்த நீலாங்கிறதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். யசோதையினுடைய சகோதரனான கும்பர் அப்படின்னு ஒருத்தர், அந்த கும்பருடைய மகள் இந்த நீலா. அப்போது இந்த யசோத நந்தகோபாலனுக்கு மருமாளாரா, அதனால தான் திருப்பாவேலியும் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாயின்னா. அது ரெண்டு இதுலேயும் மருமாளும் மருமகள்னு சொல்லுவா, மாட்டுப்புண்ணியும் மருமகள்னு சொல்லுவா. கிருஷ்ணன் கல்யாண மண்டபத்துக்கு அப்புறம் மருமகளாராளோனோ, அதனால் அது ரெண்டுக்கும் வச்சுக்கலாம். ஸ்ரீமத் பாகவதமானது நீலா யாருங்கிறத சொல்கிறது. ஸ்யாலோதனந்தகோபஸ்யமிதிலேஷு கவாம்பதிஹி பிரவர்தகோதனோ தக்ஷஹ கும்பகோநாம நாமதஹ ஜனஸ்ய பிரியவான் நித்யம் யசோதாய ஜகன்யஜஹ நீலா நாமாச கன்யா சாரூப ஔதாரிய குணான்விதான். கண்ணன் ஏன் இடையனாக அவதாரம் பண்ணான்னா, நப்பின்ன பிராட்டி தான் இடைக்குலத்திலே பிறக்க போகிறேன்னாலாம், அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானும் இடைக்குலத்திலே வந்து பிறந்தான். இதை திருவாய்மொழியில் ரொம்ப அழகாக நம்மாழ்வார் சொல்கிறார். கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேள்வன் தன்னை வாய்ந்த வழுதி வளநாடன் மண்ணு குருகூச்சடகோவன் குற்றேவல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலையாயுரத்துள் இவையும் ஓர்வத்தும் வல்லார் உலகில் ஏந்து பெறும் செல்வத்தராய் திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களேன். அப்போ திருமால் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே, தது ஆராதனத்தை காட்டிலும் ததிய ஆராதனம் வசத்தி, பகவானை காட்டிலும் பாகவதோத்தமர்கள் வஸ்தின்னு சொல்ல வந்தது இந்த திருப்பாவை. தோழி சேர்வின்னை பொருட்டு எரிதெழுதி கோழியார் கோவலனார் குடக்கூத்தனார் தாளினை மேலணி தன்னந்துடாய் என்ன நாளு நாள் நைகின்னதால் என் மாதரேன்னு நாலாம் பத்துல திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். அப்படி தோழி சேர்பின்னை பொருட்டு எருது ஏழுதழி, அந்த ஏழு ரிஷபங்களை அடக்கி இந்த நப்பின்னே கல்யாணம் பண்ணதை திருவாய்மையோட சொல்கிறார். திருச்சந்த விருத்தத்தில் இது வேற ஒரு மாதிரி. ஆயனாகியாயர் மங்கை வேய தோல் விரும்பினாய் ஆயனின்னையாவர் வல்லரம்பரத்தொடிம்பராய் மாய மாய மாயை கொல்லதன்னி நீ வகுத்தலும் மாயமாயமாக்கினாயுன் மாயமுற்று மாயமே. நாமெல்லாம் எம்பெருமானுக்கு சாலக்கிரகமூர்த்தியை திருமஞ்சனம் பண்ணும்போது தினம் சொல்கிறோம். சோட்டு நன்மாலைகள் அதுலேயும் அடலாயிரதம் கும்பினுக்கேன்னு இந்த நீலப்பிராட்டி தான் சொல்லப்படுறாள். துங்கஸ்தனகிரிதடி சூத்தமுத்போத்திய கிருஷ்ணம் நப்பின்னையினுடைய ஓங்கி பருத்த திருமுலைத்தடங்களிலே, அதாவது அந்த மலை தாழ்வரைகளிலே ஒரு விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறவா மாதிரி நஞ்சுண்டாரை போலே மயங்கி கிடந்து தூங்குகின்ற கிருஷ்ணனாகிற சிம்மம்னர். அதை தான் ஆண்டாலும் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பான்னு திருப்பாவேலே சொல்கிறார். அந்த கிருஷ்ணன் சிம்மமா, நரசிம்மம்னு சொல்லிவிட்டுருக்கோம், கிருஷ்ணன் சிம்மம்னு சொல்கிறலையே யாருன்னா, யசோதை இளம் சிங்கம்னு முதல் பாசுரத்திலேயே ஆண்டாளே சொல்லலையா? ஆண்டாள் சொன்னதுக்கப்புறம் கிருஷ்ணன் சிங்கமா அப்படின்னு ஒரு கேள்வியாக போகணும். எப்படி இஷ்வாகு குலசிங்கம் ராகவ சிம்மமோ, அது மாதிரி யாதவ குல சிம்மம் இந்த கிருஷ்ண சிம்மம். ராமன் மால்யவானாகிற மலையிலே சீதியை பிறந்து மன்னி கிடந்து உறக்கம் கொள்ளாமல் பரிதவித்திருக்கிறார். கிருஷ்ணனோ
இந்த பிராட்டியோட பிரிஞ்சுதுங்கிற அவகாசமே கிடையாது அவனுக்கு. கிருஷ்ணன் பிரிவாற்றம் இல்லாமையினாலே அந்த நப்பின்னை சன்னியத்தின் மேலே விழுந்து மன்னி கிடந்து மக்னனாகி உறங்குகிறான். அங்கே குடும்பிகள் மலையடிவாசம் என்னும், கிருஷ்ணன் முலையடிவாசம் என்னும் நம் பெரியவர்கள் சாதிப்பார்கள். அங்கம் அந்த போக்யாதிசயத்தை சொல்றா. தடீசுத்தம் அவயவங்களின் நேர்த்தியிலே ஆழங்கால் பட்டு அதிலேயே கிறங்கி போய் உறங்கும் மக்னன். மனத்துள்ளான் மா கடல் நீருள்ளான் மலராந்தனத்துள்ளான் தண்துளாய் மார்பன் சினத்து செருநருக செற்றுகந்த தேங்கோத வண்ணன் வருநரகம் தீர்க்கும் மருந்துன்னு மூன்றாவது திருவந்தாதியிலே ஆழ்வார் சொல்கிறார். நம்ம மனசில் இருக்கான், மாகடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான்னார். அப்படி அவனை சேவிச்சா அதுதான் வரு நரகம் தீர்க்கும் மருந்து. இவோ நரகம் வராத அதை தீர்த்து நமக்கு வைகுண்டம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் உத்போத்த கிருஷ்ணம் இருக்கானே, அந்த கிருஷ்ணனை சேவிச்சா நம்மளுடையதான இந்த நரக பயம் போய் ஸ்ரீவைகுண்டம் தானே கிடைக்கும்ங்கிறத சொல்லார். இது எப்படி இருக்குன்னா, ஓம பத்மகோஷத்திலே ஷட்பதம் பதித்தார் போலேன்னா, ஒரு பத்மகோஷம் இருக்குது தாமரையால், அதில் ஒரு வண்டு தேனை குடிச்சுட்டு மயங்கி, ஷட்பதம்னா வண்டு, அந்த வண்டு எப்படி மயங்கி கிடக்குமோ அந்த மாதிரி இந்த நீலாதேவியினுடைய சன்னியத்தில் கிருஷ்ணன் அந்த வண்டை போல மயங்கி கிடக்கிறானாம். உத்போத்திய அது இன்னூத்தர் வந்து, அப்பா நீ இப்படி இருக்கிறது தப்புன்னு உணர்த்த வேண்டும்படி போகப்பரவசனாயிருக்கான் கிருஷ்ணம். அவன் இயற்கையிலேயே கருமையானவன், நீல ஸ்தனத்திலே மக்னானாகி ஸ்துப்தனானவன். இப்போ எந்த கிருஷ்ணனை ஜகத்குருன்னு சொல்கிறோமோ, எந்த பரபிரம்மமான கிருஷ்ணனை சனாதனம்னு சொல்கிறோமோ, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்கிறோம், கிருஷ்ணம் பிரம்மம் சனாதனம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்டவன் இங்கே நீளாதுங்க தடீதடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் மக்னனாயி அங்கே கிடக்கான். பாரார்த்தியம் ஸ்வம் தன்னுடையதான வேத உபனிஷத் குஹ்ய பாரசந்திரத்தின வெளிப்படுத்துகிற இடம் இது. இதே பட்டரம்பெருமான் அஷ்டஸ்லோகின்னு திருவஷ்டாட்சரத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அதில் ரெண்டாவது ஸ்லோகமாக மந்திரபிரம்மணி மத்யமேன நமசா பும்சஸ்வரூபம் கதிஹி கம்யம் சிக்ஷிதமீக்ஷிதேன புரத பச்சாதபிஸ்தானதஹ ஸ்வாதந்த்யம் நிஜ ரக்ஷணம் சமுச்சிதா விருத்திஷ்ய நான்யோசிதா தஸ்யை வேதி ஹரேர் விவிச்ச சதிதம் ஸ்வஸ்யாபி நார்ஹம் ததஹான்னு அந்த திருவிஷ்டாட்சர மந்திரத்தில் மத்திய பதமான நமஸ் இருக்கே, அந்த நமஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு, நமஹா ந மகா நான் எனக்கு உரியேனல்லேன் அப்படிங்கிறது இந்த பாரதந்திரம் இருக்கே அதை காட்டுறது, இந்த திருப்பாவையும் அதைத்தான் காட்டுறது. யஜுர்வேதம் திருத்தியாஷ்டகத்தில் சொல்லிட்டு யஸ்யாஸ்மித தமந்தரேமீனுது, ராமாயணமும் பரவானஸ்மிகா குஸ்த தொய்வர்ஷசதம் ஸ்திதே ஸ்வயந்துருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம் வத. திருவாய்மொழியும் எனக்கே ஆட்சை எக்காலத்துமென்னு
மனத்தே வந்து இடை வீடின் நிமன்னி தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பேன். இதையே திருப்பாவேல ஆண்டாலும் உனக்கே நாமாட்செய்வோம்னா விஷ்ணு தத்துவம் சொல்லித்து ஸ்வத்மமாத்மனி சஞ்ஞாதம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் உபயோர் ஏஷ சம்பந்தோ ந பரோமபிதோ மம ஸ்ருதிசரசித்தம். இதுதான் ஓரோ பிரதேசங்களின் நிக்கே எங்கும் உண்டாகியிருக்கோன்னு இருக்கும்படியாக இருந்துதான் பகவான் கீதையில சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்ருதி ஜானம் போகனம் ச வேதைஷ சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்தகிருத் வேத விதேவசாகம்ன்றான். இதையே கடவல்லியும் ஓதித்து சர்வே வேதா யத் பதமாமனந்தி தபாம்சி சர்வாணி ச யத் பதந்தி யதிஷந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத் தே பதம் சங்கிரகேண பிரபக்ஷே ஓம் இதி ஏதத். சேஷியச் சொன்ன இடங்களிலெல்லாம் சேஷபூதத்தையும் சொல்லந்தா வச்சுக்கணும்னு ஆண்டாளுடைய இது. ஏன்னா இந்த சேஷ சேஷிபாவம் ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் தட்டுமாறி கிடக்கிறது. அத்யாபயந்தி எம்பெருமானுக்கே வேதங்களை ஓதி வைப்பவள் இவள், அத்தியனம் பண்ணி வைப்பவள். என்ன இது ஏதோ பட்டர் சொல்லிட்டாரே, இது பிரமாணம் ஒன்றும் இல்லையேன்னா நாராயண சுத்தமே சொல்றது. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம். இதை விட இன்னும் ஸ்பஷ்டமாக சொல்லணுமா என்ன? ஸ்வோசிஷ்டம் அப்படின்னா சூடிக்களைந்தது, தான் வச்சுண்டு அதை எம்பெருமானுக்கு வச்சு விட்டது. தொடுத்த துழாய் மலர் சூடிக்களைந்தனன்னு பல்லாண்டிலேயே சொன்னார். திருநெடுந்தாண்டகத்தில் இது ரொம்ப அத்தியற்புதமாக சொல்கிறார். கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியும் கமல வண்ணம் பார்வண்ணமடமங்கை பத்தர் பித்தர் பனிமலை போல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ணன் என்பேதை என் சொல் கேளாள் எம்பெருமான் திருவரங்கமெங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேனென்னும் இதுவன்னோ நிறையழிந்தார் நிற்குமாரே. சூடிக்கொடுத்த ஆண்டாளின் அருளாலே வாழ்கின்றதுவே வாழ்க்கை, மற்றவர்களெல்லாம் வீழ்க்கைன்னா. அதனால தான் திருவரங்கத் தமுதனாரும் இராமானுசன் உற்றந்தாதியிலே 16வது பாசுரமாக தாழ்வன்னில்லாமரை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்தளித்தவன் காண்மின் மௌரி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்றவள்ளல் இராமானுசன் என்னும் மாமுனியேன்னு சாய்ச்சார். ஸ்ரஜினி கழிதம் எம்பெருமானை தன்னுடைய பூமாலையாலே விலங்கிட்டவள் ஆண்டாள். எவன் தந்தை காலிலே இருந்த விலங்கை அறுத்தானோ, தேவகி வசுதேவருடைய அந்த கம்சன் ஜெயிலில் பிடிச்சி போட்டான் இல்லையா, அவா விலங்கை அறுத்தானோ, நம்முடைய புண்ணிய பாபமாகிற விலங்கை எவன் அறுக்கின்றானோ, அப்படிப்பட்ட அந்த விலங்கறுப்பவனுக்கே விலங்க பூட்டினாளாம் ஆண்டாள். யாபலா கிருத்திய புங்கே, எவளொருத்தி பலாத்கரித்து புஜித்தாளோ, அதாவது பூமாலையை சூடி கொடுத்து அதனாலே எம்பெருமானை பலாத்கரித்து பெற்றவள் ஆண்டாள். கோதா ஆண்டாளானவள் அந்த பூமியிலிருந்து வந்ததினாலே அதை கோதான்னு சொல்கிறார். த
தஸ்மை, அப்படிப்பட்ட மகோன்னதமான பெருமையுடைய ஆண்டாளின் பொருட்டு, பூய ஏவாஸ்து பூயா, இப்பொழுதும் எப்பொழுதும் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும்னு ஆண்டாள் சொன்னாலே அதே மாதிரி. சரணாகதி கத்தியத்தில் சுவாமி பாஷ்யக்காரனும் நாராயண இதி பிரணம்ய உத்தாய உத்தாய புன புன பிரணம்யன்னு சொல்லிட்டு போகிறார். ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்தில் தஸ்மை நமோ மதுஜிரங்கிரி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமாதிசயாந்தசீம்னே நாதாய நாத முனையே அத்ர பரத்ர சாபி நித்யம் யதீய சரணௌ சரணம் மதீயம். இப்படி ஸ்ரீ ஆண்டாளை பற்றி பரம புருஷார்த்தமாக சரணம்புக்கும்படியை நம் பட்டர் திருவாக்கிலிருந்து அவதரித்த தனிய ரூபமான இந்த ஸ்லோகத்தை கிஞ்சித் அனுபவித்தோம். அதுக்கப்புறம் உய்யக்கொண்டார் சுவாமி அருளி செய்ததான தமிழ் தனியன், அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னெதிருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இதில் அன்னம்னா ஹம்சம், ஹம்சம்னா ஆச்சாரியாளை சொல்கிறா. ஏன்னா நம்ம ஆச்சாரிய பரஹம்ச பரிவிராஜக ஆச்சாரியர் இன்றைக்கும் ஐசிங்கிற ஆண்டவனுக்கெல்லாம் நாம் சம்பாவனை எடுக்கும்போது சொல்லிருக்கோமோனோ, அப்போது பூமாலையை மட்டுமல்லாமல் பாமாலையும் சூடி கொடுத்தாள் ஆண்டாள். அது அன்ன வயல், நெல் வயல்னு சொல்லணும், அது சாதமே வயலில் விளைஞ்சிருக்கிற மாதிரி. அன்ன வயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள், அது ரொம்ப இனிமே காதுக்கு மதுரமான இசையினாலே பாடி கொடுத்தாள், அது பாமாலை. ஆனால் அவள் அப்பா தினம் எம்பெருமானுக்கு பூமாலை கட்டி சமர்ப்பிப்பார், அதை திருட்டுத்தனமாக தானும் எடுத்து போட்டு அதை எம்பெருமான் தெரியாமல் சாத்தியந்தானே, அதனால் அந்த பூமாலையை சூடி கொடுத்தாளை சொல்லுங்கள். சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்லவல் வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணவே நல்கு. கண்ணன் அல்லாது வேங்கடவர்க்கு ஏன் விதிக்க வேணும்? தையொரு திங்கள்ங்கிற நாச்சியாதிரி மொழியில் ஆண்டாளுடைய சுவானு சந்தானம் அது. ஏன்னா அந்த வேங்கடவன் தான் அப்புறம் வந்து ரங்கநாதனா படுத்துக்கிட்டாங்கிறது சுப்பிரசித்தமான விஷயம், அதனால் அது சொல்கிறார். பல்வளையாய் ஆண்டாளினுடைய வளையல் ஓசை தான் திருப்பாவைக்கே ரொம்ப ஏற்றமானது. திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாளிகையிலே பாஷ்யக்காரர் விற்த்தாந்தமெல்லாம் தெரியும் நமக்கு, அதனாலே அதுக்கு தான் திருப்பாவை ஜீயர்னே அவருக்கு ஒரு அன்வர்த்தமான பெயர் ஏற்பட்டது. இப்படி இந்த ஓரிரு வார்த்தைகளை அடியேன் அவதாரிகா ரூபமாக விஞ்ஞாபிச்சுட்டேன். நாளையிலேருந்து கிரமமாக அன்றைய பாசுரங்களை அனுபவிப்போம்னு சொல்லி தலை கட்டுகிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிதாபிஸ்ரக்பிபிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்யமனோநந்தனஹேதவே நந்தநந்தனசுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.